சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு இன்ட்ரோ அப்படின்னு கொடுக்கணும்னா, 12 வருஷத்தில் நடந்த ஐபிஎல் சீசனில் இது வரைக்கும் ஒரு கப்பு கூட வாங்காத டீம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இருக்கும் போது நல்ல சைடு தான். 2019ல் அதாவது வந்து கொஞ்சம் சில மாற்றங்கள் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைடு அப்படின்ற பேர் வாங்கியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அருமையான சேஞ்ச், ஒரு சிக்கர் தவானை வந்து ஒரு ஓப்பனிங் கொண்டு வந்தாங்க, ஸ்டாய்னஸை வந்து அற்புதமாக டெத்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப் அண்ட் ஃபார்முக்கு வந்தார், ஸ்ரேயஸ் ஐயர் அற்புதமான கேப்டன்சி, ஒரு ரபாடாவை ட்ரேட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸை கொண்டு வந்து அக்ஷர் பட்டேல் பஞ்சாப்லேருந்து கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைடாக டெல்லி கேபிட்டல்ஸ் பவர் டீமாக வந்திருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு யார் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். இவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டீமில் ஒரு 4வது இடத்துக்கு இடம் தேடிட்டு இருந்தபோது இவர் ஃபேஸ் தான் இந்தியன் செலெக்ஷன் டீமுக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஐபிஎல்லையும் அற்புதமாக செயல்பட்டிருக்காரு. ஒரு சின்ன வயசில் இந்த அளவுக்கு கேப்டன்சி பண்ணுற நம்பர் ஒன் பிளேயர்னா அது இவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமை கொண்டு வந்திருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த அளவுக்கு. சரி, இவரை வந்து கன்ஃபார்ம் ரிட்டைன் பண்ணுவாங்க, நம்மளாம் ஸ்ரேயஸ் ஐயர் தொடர்ந்து ஆடுவார். அடுத்தது ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம், கபீர் அப்படின்னா சிக்கர் தவான் தான், வேறு யார். சிக்கர் தவான் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆடுவார், ஏன்னா அற்புதமாக தன்னோட ஃபார்மை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு T20 கிரிக்கெட்டில் இவர் ஆக மாட்டாருன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு சிக்கர் தவான் வந்திருக்காருனா அது வந்து அவரோட திறமை மட்டும்தான். ஏன்னா வந்து போன வருஷமாக இருக்கட்டும் 2 செஞ்சுரி அடித்தார் ஒரே சீசனில், அந்த அளவுக்கு ஃபார்மில் பேய் ஃபார்மில் இருக்கார் சிக்கர் தவான். தொடர்ந்து ஆடுவார், இவரோட ஃபார்மை வந்து நிரூபிச்சிருக்கிறாரு சிக்கர் தவான். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து இவரை தக்க வச்சுக்குவாங்க, எஸ்ஆர்ஹெச் வந்து ட்ரேடு பண்ணாங்க, அந்த ஒரு வாரத்தில் கிடச்சவர் தான் இவர். அடுத்தது ஒருத்தரை பார்க்க போகிறோம், இவர் தாங்க நம்பர் ஒன் அட்டாகிங் பேட்ஸ்மேன் இன் இந்தியா. ஆனால் இவர் ரிஷப் பண்ட் மட்டும்தான். இவருக்கு வந்து சில சர்க்கிள்கள் வந்துச்சு 2018-19 ஐபிஎல்லாம் கொஞ்சம் சர்க்கிள் வந்தாலுமே 20-21 தன்னோட நான் யாருன்னு நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டன்ஸ் இல்லாதப்ப இவர் முகம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அதாவது வந்து சிக்கர் தவான்லாம் இருக்கும்போது ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு கேப்டன்சி வந்தது சும்மாவாக வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. சரி, அதாவது வந்து ரிஷப் பண்ட் கன்ஃபார்ம் இந்த ரிட்டைனில் இருப்பார், நான் சொல்லவே தேவையில்லை இருப்பார். அடுத்தது 4வது பிளேயர் கஷிகோ ரபாடா. அதான் வந்து பேசர்லேயே டெல்லி கேபிட்டல்ஸில் இவர் அற்புதமாக செயல்பட்டு வந்துருக்காரு கஷிகோ ரபாடா. ஸோ அவரும் வந்து அவரை ரிட்டைன் பண்ணுவாங்க, வேறு வாய்ப்பில் விடுறதுக்குலாம் அங்கெல்லாம் சான்ஸே இல்லை. இப்போ நம்ம பார்த்தா அந்த 4 பேருமே, அதாவது சிக்கர் தவானாக இருக்கட்டும், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், கஷிகோ ரபாடா, இந்த 4 பேர்த்தையுமே வந்து ரிட்டைன் பண்ணிக்குவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். கஷிகோ ரபாடா அதாவது அற்புதமாக செயல்பட்டுருக்காரு விக்கெட் டேக்கிங், 2 வருஷம் வந்து ஹை விக்கெட் டேக் வரையும் வந்திருக்காரு, அவர் தான் பர்பல் கேப்பும் வின்னர். அடுத்தது ஸ்டாய்னஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கல, ஆனால் எப்போ வந்து ஒரு டெல்லிக்கு ட்ரேடை பண்ணாங்களோ அப்போ வந்தவர் தான் ஸ்டாய்னஸ். தன்னோட பவுலிங் என்ன, தன்னோட பேட்டிங் என்னன்னு காட்டினார், இதுக்கும் ஓப்பனிங் கூட வந்து ஆடினாரு, டெத்துலையும் ஆடுறாரு, அற்புதமானார். அதாவது எனக்கு ஞாபகம் எந்த மேட்சும் தெரியல, 120க்கு டெல்லி வந்து 5 விக்கெட் என்ன இழந்திருந்தாங்க. அப்போ ஸ்டாய்னஸ் உள்ளே வந்தவர் தான் 170 வரையும் கொண்டு போயிட்டார். அந்த அளவுக்கு வெறும் 3 ஓவர் தான், 18 பால் அடித்தார். அந்த ஒரு ஸ்கோர் இருந்ததுனால தான் வந்து அன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஜெயித்தாங்க. ஸோ அதுலேயும் இவருக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனால் வந்து இவர் தொடர்ந்து டிசியில் இருப்பாரான்றது டவுட்டு தான். ஏன்னா வந்து இப்போ தான் ஒரு டிசி வந்து ஒரு நல்ல டீமாக தெரியுறாங்க, அதுக்குள்ளே மெகா ஆக்ஷனை கொண்டு வந்து ஒரு குட்டையை கிளப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி குட்டையை கிளப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இவரை வந்து ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, அது டெல்லி கேபிட்டல்ஸ் நிர்வாகம் தான் சொல்லணும். அடுத்த பிருத்வி ஷா, அதாவது கடைசி 2 வருஷத்தில் தன்னோட ஃபார்ம் நிரூபிச்சிருக்காரு, இந்தியா டீமுக்கும் செலெக்ஷன் ஆகி அங்கே பேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து போன வருஷம் வந்து அந்த ஷார்ட் பால் அதுக்கெலாம் வீக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க வாயாலேயே இவர் வந்து நம்பர் ஒன் பிளேயர். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஓப்பனிங்னா சிக்கர் தவான், பிருத்வி ஷா. இப்போ வந்து இந்தியன் காலப் கூட வந்திருக்கு, ஓடிஐயில் அற்புதமாக ஆடுவாருன்னு நம்மளாம் ஓடிஐயில் சிக்கர் தவான் பிருத்வி ஷா தான் ஒரு ஓப்பனிங்காக வருவாங்க. அதையும் நம்மளாம் மீதி பிளேயர் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் வந்து தொடர்ந்து ஆடுறதுக்கு ரொம்ப டவுட்டு தான். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க, ஆனால் தொடர்ந்து இந்த டீமில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம 4 பேரை சொன்னோம், யார் யாருன்னா சிக்கர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், கஷிகர் ரபாடா. இந்த 4 பேரும் கன்ஃபார்ம் ரிட்டைன் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.